உங்க சமையல்ல அருமையான எள்ளுருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எள்ள பத்தி நம்ம கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எள்ளுல அதிகப்படியான சத்துக்கள் நிரம்பி இருக்கு. நார் சத்து, சுண்ணாம்பு சத்து, புரத சத்துன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இது கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது. வளர்ற குழந்தைங்களுக்கு எலும்பு நல்லா பலப்படுறதுக்கும் வயசானவங்களுக்கு எலும்பு தேய்மானத்தை குறைக்கிறதுக்கும் உதவுது. இந்த மாதிரி அதிகமான மருத்துவ குணங்களை கொண்ட எள்ளை வச்சு சுவையான எள்ளுருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் எள்ளு, அப்புறம் வெல்லம். நான் இந்த மாதிரி ஒரு உருண்டை வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு எள் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுக்கணும். நான் இன்றைக்கி 200 கிராம் எள் எடுத்திருக்கிறேன், அதே அளவு 200 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எள்ளை நல்லா கழுவி எடுக்கணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. ஒரு 4-5 தடவை தண்ணி விட்டு விட்டு தேய்ச்சி கழுவும்போது அந்த எள்ளோட கருப்புத்தன்மை போயிடும். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த எள்ளோட கசப்புத்தன்மை போயிடும். இப்போ எள்ளை நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவினதுக்கப்புறமா ஒரு தட்டத்தில் மெல்லிசான துணி விரித்து எள்ளை பரப்பி விட்டுடுங்க. இதை நல்ல வெயிலில் ஒரு 4-5 மணி நேரம் உலர்த்தி எடுத்ததுக்கப்புறந்தான் நம்ம எள்ளுருண்டை செய்ய முடியும். இப்போ எள்ளை வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த எள்ளில் இருக்க தண்ணியெல்லாம் போய் நல்லா உலர்வாக இருக்குது. இதுக்கப்புறமா இதை ஒரு வடக்கல்ல போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறந்தான் நம்ம எள்ளுருண்டை செய்ய முடியும். அடுப்பில் கனமான ஒரு வடக்கல் வச்சுக்கோங்க. கல் மிதமான சூடானதும் எள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தெடுக்கணும். நிறையா ஒரே தடவை எள்ளை போட்டிங்கன்னா எல்லா எள்ளும் சமமாக வறுபட்டு வராது. ஒரு கரண்டி கொடுத்து நல்லா ஓட்டி கொடுத்துட்டே இருங்க. எள்ளு நல்லா வறுபட்டு பொறிஞ்சு வரும். எள்ளு இப்போ நல்லா பொறிஞ்சு வருது. பார்த்தீங்கன்னா எள்ளு அப்படியே பொறிஞ்சு வெடிக்குது. வறுபட்ட எள்ளை ஒரு தட்டத்தில் மாற்றிடுங்க. இந்த மாதிரி எல்லா எள்ளையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைக்கணும். எள்ளை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். இந்த எள்ளும் வெல்லமும் நல்லா கலந்து வரணும். நீங்கள் வேணா கையில் கூட கலக்கிக்கலாம். நல்லா சமமாக கலந்து வர்றதுக்கு வேண்டி நான் ஒரு மிக்சியில் போட்டு ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் நம்ம கலந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தான். எள்ளில் ஒரு எண்ணெய் தன்மை இருக்கும், அதே மாதிரி வெள்ளத்துலேயும் ஒரு ஈரப்பதம் இருக்கும். அதனால் நமக்கு சுலபமாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். அவ்வளோதான் நம்ம சுவையான எள்ளுருண்டை தயார். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.